பரபரப்பு சிரிசிரிப்பு கட்டுரை நாலு ஸ்லேடை தமிழ் கவிப்பேரர் சுயரமுத்து ஒருமுறை தன் சொந்த ஊரான வடுகபட்டிக்கு வந்திருந்தார் எனக்கு அவர் இனிய நண்பர் அதனால் நான் அவரை அடிக்கடி சந்தித்து பேசுவது வழக்கம் அவருக்கு கவிதையைப் போலவே நகைச்சுவை உணர்வும் அதிகம் நானும் அவரும் காரில் வரும்போது மதுரையில் ஓரிடத்தில் பொங்கல் வைத்து விழா கொண்டிருந்தார்கள் மதுரை இன்றைக்கும் கிராமம்தான் என்றார் கவிஞர் ஆச்சரியத்தோடு அந்த போஸ்டரை பாருங்கள் இன்றிரவு கரகாட்டம் பட்டிமன்றமும் நடைபெறும் என்று போட்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல இப்போதெல்லாம் ரெண்டுமே ஏறத்தாழ ஒன்றுதான் என்றார் கூட நண்பர் உடனே கவிஞரவர்கள் ரெண்டுக்குமே தலையில் ஏதாவது இருந்தால்தானே நல்லது என்றார் சிரிப்போடு கார் ஓட்டிய டிரைவர் உட்பட அனைவரும் சிரித்து விட்டோம் அவர் சிலேடையாக கூறிய செய்தியை நினைத்து வியந்தோம் தமிழ் இலக்கியத்தில் சிலேடை எப்போதுமே சிறப்பான இடத்தை பிடிக்கும் ஒரு சொல் இரு பொருளில் வழங்கி வருவதுதான் ஸ்லேடை என்பது ஒரு மடாதிபதி தமிழ் புலவர்களை எல்லாம் அழைத்து விருந்து வைத்தாராம் எல்லா ஊரிலிருந்தும் புலவர்கள் வந்திருந்தனர் விருந்தில் கடைசியாக வந்தவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் இருந்த கடைமடை என்ற ஊரிலிருந்து வந்திருந்தார் அவர் தாமதமாக வந்து சேர்ந்தார் மடாதிபதி அவரை வரவேற்கும் போது ரெண்டு பொருள் படும்படியாக வாரும் கடை மடையரே என்றாராம் இதற்கு கடைமடை என்ற ஊரைச் சேர்ந்தவரே என்பது ஒரு பொருள் கடைசியாக வந்த மடையரே முட்டாளே என்பது மற்றொரு பொருள் இவ்வாறு மடாதிபதி வரவேற்றவுடன் புலவரும் தன் பங்கிற்கு சிலேடையில் வணக்கம் மடத்தலைவா என்றாராம் மடத்திற்கு தலைவனே என்பது ஒரு பொருள் இருக்கிற முட்டாள்களுக்கெல்லாம் தலைவனான முட்டாள் நீதான் என்பது மற்றொரு பொருள் வயதான புலவர் ஒருவர் கம்பு ஒன்றினை ஊன்றிக் கொண்டு தள்ளாடியபடி வந்து கொண்டிருந்தார் கஞ்சப்பிரபு ஒருவர் அவரை கேளியாக பார்த்து வாரும் கம்பரே என்றார் அதற்கு கம்பர் என்னும் புலவர் என்ற ஒரு பொருள் உண்டு கம்பை உடையவர் என்பது மற்றொரு பொருள் அப்படி அவர் சொந்தம் நம் புலவர் தயங்காது கம்பை சற்று ஓங்கி அடியேன் வணக்கம் என்றாராம் மிக பெரும் புலமை உடைய ஒருவர் கிராமத்து வீதி ஒன்றில் வந்து கொண்டிருந்தார் அவர் பாட்டு பாடுவதிலும் வல்லவர் அதை கேள்விப்பட்ட ஒரு கிராமத்து ஆசாமி அவரிடத்தில் வந்து மிக இயல்பாக ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணுமே என்றானாம் அதாவது பாடும்போது பார்க்க வேண்டுமாம் அதற்கு புலவர் சொன்னாராம் சட்டென்று அப்ப சாகையில் வந்து பாரு என்றாராம் கிராமவாசி போய் ஐயா என்றவுடன் அட சாகை என்றால் இருப்பிடம் ஐயா வீட்டில் வந்து பார் என்று சொன்னேன் என்றார் சாதுரியமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு அடுத்த கூட்டத்திற்கு அவசரமாக கிளம்பினார் அவரோடு சில நண்பர்கள் காரில் ஏற்கொண்டார்கள் டிரைவரிடம் அண்ணா சொன்னாராம் தம்பி விரைவாக ஓட்டுவாயா டிரைவருடனே கவலைப்படாதீங்க ஒரு நொடியில கொண்டு விடுறேன் பாருங்க என்று சொல்லிட்டு காரை மிக வேகமாக கிளப்பி ஓட்டிக்கொண்டு போக அவசரத்தில் ஒரு பள்ளத்தில் கார் இறங்கி உருள நல்ல வேளை யாருக்கும் அதிக மடியில்லை எல்லோரும் டிரைவரிடத்தில் கோபமாக சண்டை போடத் தொடங்க அவர்களையெல்லாம் தடுத்து விட்டு அண்ணா சொன்னாராம் நாம் கிளம்புறப்பவே அவர்தான் சொன்னார்ல ஒரு நொடியில கொண்டு விடுறேன்னு விட்டுட்டார் கவலப்படாதீங்க என்றாராம் நொடி என்பது வினாடியை குறிக்கும் வளைவான பள்ளத்தையும் குறிக்கும் இன்னும் ஒரு ஸ்லேடை எங்கள் பேராசிரியர் எங்களுக்கு சொன்னது ஒரு முறை அவருடைய பேராசிரியர் அவரை பார்க்க வந்தாராம் அவர் ஓய்வு பெற்றவர் வயது முதிர்ந்தவர் தலை பெரிய வழுக்கையாயிருக்கும் அவரை வரவேற்று ஐயா தேநீர் அருந்துவோமா என்று கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் குடிப்பதில்லை என்றார் அப்படியானால் இளநீர் குடிக்கலாமா என்று கேட்க சரி போகலாம் என்றாராம் அவர் ரெண்டு பேரும் இளநீர் கடைக்கு போக கடைக்காரர் இளநீர் வழுக்கையாய் வேண்டுமா தண்ணீராய் வேண்டுமா என்று கேட்டார் உடனே எங்கள் ஆசிரியரும் யதார்த்தமாக வழுக்கையா பார்த்து வெட்டு என்றாராம் சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தால் கூட வந்தவரை காணவில்லை வழுக்கையா பார்த்து வெட்டு என்றவுடன் அவர் பயத்தில் சொல்லாமல் விட்டார் போலும் நான் எப்போது இளநீர் குடிக்கச் சென்றாலும் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டுத்தான் இளநீர் வெட்டச் சொல்வது வழக்கம் சிலர் யாரையுமே நம்ப மாட்டார்கள் யாரிடமாவது கை கொடுத்தால் கூட விரலை எண்ணி பார்க்கும் நபர்களும் உண்டு சிலர் வீட்டை பூட்டிவிட்டு விட்டு பூட்டை படுத்தும் பாடு இருக்கிறது பாருங்கள் அது வாயிருந்தால் கதறிவிடும் இழுத்துப் பார்த்து ஆட்டி பார்த்து தொங்கி பார்த்து இன்னும் சில பேர் தெருமுனையில் ஒளிந்திருந்து பார்ப்பதெல்லாம் வழக்கம் அப்பா ஒருவர் தன் ரெண்டு பையன்களோடு உணவு விடுதிக்கு சாப்பிட சென்றார் முதலில் இனிப்பு சாப்பிடலாம் என்ற நினைத்து ஜாம் கொண்டு வர சொன்னார் அப்பா மூன்று ஜாம்கள் வந்தன மெல்லிய பஞ்சு போன்ற உருண்டை ஜீரா தண்ணியில் மிதக்க மூவரும் சாப்பிட ஆரம்பிக்கும் முன்பு அப்பா தன் சட்டைப்பையை பார்த்து திடுக்கிட்டார் அதில் பண பர்ஸ் இல்லை உடனே அவர் சாப்பிடுவதை நிறுத்தி மூத்த பையனை பார்த்து அவனுக்கு வயது பத்து தம்பி பர்ஸ் எடுத்து விட மறந்துட்டேன் நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வர்றியா என்று கேட்டார் அவனுக்கு சாப்பிடாமல் போக மனசில்லை பேசாமல் இருந்தான் டேய் இல்லாட்டி நாம் மூணு பேரும் ஹோட்டல்ல மாவாட்டணும்டா மாவாட்டின குடும்பம்னு ஊரே பேசுவாங்க போடா போயிட்டு வாடா என்றார் அப்பா கோபத்தோடு அந்த பையன் அதுக்கு ஒரு நிபந்தனை போட்டான் அப்படின்னா நான் போய் காசை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது நான் வந்த பிறதான் சாப்பிடணும் என்றான் ரெண்டு பேரும் சரி என்றார்கள் அவன் போய்விட்டான் பத்து நிமிடம் ஆயிற்று இருபது நிமிடம் ஆயிற்று அவனை காணவில்லை அரை ஆச்சு இதற்குள் அப்பாவோடு வந்த சின்ன பையன் அவனுக்கு வயது எட்டு பசியில் பரபரப்பாக இருந்தான் கடைசியில் அப்பா சொன்னார் சரி அவனை காணோம் நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கும்போது வாசலில் இருந்து ஒரு சத்தம் இப்படி நீங்க தின்னீங்கன்னா நான் போகமாட்டேன் ஆமா என்றபடி அந்த பையன் உள்ளே வந்தான் அதாவது அரை மணி நேரமாக தான் போனவுடன் இவர்கள் தின்றாலும் என்ற சந்தேகத்திலேயே அவன் கதவோரத்தில் ஒளிந்திருக்கிறான் இப்படி பல பேர் நாட்டில் உண்டு ஒரு முறை பெண்கள் கல்லூரி ஒன்றில் நான் பேசி முடிந்த பிறகு ஒரு பெண் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் ஐயா தங்கத்திலே சாம்பார் வைக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா தெரியாதே இருபத்தி நாலு கேரட் போடுறோம் தெரியுமா என்றது அந்த பெண்